மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு வேலைவாய்ப்பில் 4% இடஒதுக்கீடு இடங்களில் பணி நியமனம் செய்யப்படுவதை கண்காணிக்க உயர்மட்ட குழு அமைக்கப்பட இருப்பதாக சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமூக நலத்துறை மானிய கோரிக்கை விவாதத்துக்கு பதிலளித்து பேசிய பின் புதிய அறிவிப்புகளை வெளியிட்ட அமைச்சர் கீதா ஜீவன் தமிழ்நாடு மாநில மகளிர் கொள்கை விரைவில் வெளியிடப்பட உள்ளதாக கூறினார். கொரோனாவால் பெற்றோரை இழந்த 10,663 குழந்தைகளுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வாதாரத்தை பெருக்க பிரத்யேக செயலி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 24 பள்ளி நிறுவனங்களின் கட்டடங்கள் 2 கோடி ரூபாய் செலவில் மறுசீரமைக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். சென்னை மாவட்டத்தில் 1,51,00,000 ரூபாய் செலவில் கூடுதலாக 1 மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அமைக்கப்பட இருப்பதாகவும் தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகளுக்கான உணவூட்டு மானியம் 900 ரூபாயிலிருந்து 1,200 ரூபாயாக உயர்த்தி 3,92,00,000 செலவில் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். அரசு வளாகங்களில் வாடகை முன்தொகை கட்டணமின்றி மாற்றுத்திறனாளிகள் ஆவின் பாலகம் அமைக்க பொதுப்பணித்துறை வருவாய் துறைகளுடன் இணைந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வறுமை கோட்டிற்கு கீழுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் மூலமும் நகரங்களில் தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் மூலமும் வீடு வழங்க முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். தனியார் நிறுவனங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தகுந்த வேலைவாய்ப்பினை கண்டறிய தொழில் நிறுவனங்களின் கூட்டமைப்புகளை உள்ளடக்கிய உயர்மட்ட குழு அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். உலமாக்கள் மற்றும் பணியாளர்கள் நலவாரியத்தில் பயன்பெறும் மாற்றுத்திறனாளிகளின் ஓய்வூதியம் பெறும் வயது 50%-40% குறைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார். திராவிட மாடல் ஆட்சி புரியும் அன்பு முதலமைச்சர் ஆட்சியில் மாற்றுத்திறனாளி நலனுக்காக நடப்பு நிதியாண்டில் 838 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இத்துறை தொடங்கப்பட்ட நாளிலிருந்து ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீட்டிலேயே இந்த ஆண்டுதான் அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பதை நான் இந்த அவைக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்றிய அரசால் வழங்கப்படும் மாற்றுத்திறனாளிக்கான தனித்துவம் வாய்ந்த அடையாள அட்டைகள் UDID கார்டு வழங்கிட தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளது. சிறப்பு முயற்சியாக 388 கூடுதல் மருத்துவ அலுவலர்கள், 450 கூடுதல் தரவு உள்ளீட்டாளர்கள் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதுவரை 873,561 விண்ணப்பங்கள் இதில் பதிவு செய்யப்பட்டு அவற்றில் 470,607 UDID அடையாள அட்டைகள் வழங்கப்படுகின்றன. இது கிட்டத்தட்ட ஆதார் அட்டை மாதிரி வழங்குறாங்க. இந்திய அளவில் அந்த அட்டையை நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம்.